சொல்லுங்க சார், இங்க சுந்தரன் அட்மிட் பண்ணிருக்காங்களே, அவர் எந்த வார்டுல இருக்காரு சார்? நேரா போணுமா? ஆமா, ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போ. மாலதி, அம்மா மாலதி, மாலதி இல்லம்மா, ஆயாதம்மா, ஆயாத பாப்ள, இங்க பாருமா, பாப்ள பாப்ள. என்னம்மா இது ஒரே அநியாயமா இருக்கு? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பரப்பிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. யாருமா அப்படி பண்ணது? யாருமா அப்படி போட்டு அடிச்சது? தெரியலப்பா, சாமி கும்பிட்டு பேசிட்டு இருந்தோம், அப்போ ஒருத்த வந்து என் தாலியை பிடிக்கிட்டு ஓடி போயிட்டான்ப்பா. அவனை விரட்டிட்டு போனாரு, போன இடத்துல அவனுங்க செத்து அடிச்சுட்டாங்கப்பா. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா மாப்ள? ரவுடிங்க கூடி நாங்க தான், நீங்க உடனே திரும்பி வந்திருக்க வேண்டியதான மாப்ள? இல்ல மாமா, என்ன அவ அடிச்சுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, மாலதியோட தாலிய அத்துக்கிட்டு அவன் ஓடுனா அதனாலதான் அவனை நான் துரத்திட்டு பின்னாடி ஓடுனேன். மாலதி அவ எமங்கிட்டு இருந்தே அவ தாலியை காப்பாத்தினவ. அவ தாலி ஒருத்தன் அத்துக்கிட்டு ஓடும்போது அது எப்படி மாமா பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியும்? ஆனா அவன் ஒருத்தன் நினைச்சுதான் நான் அவனை துரத்திட்டு ஓடுனேன். அங்க போனா இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த அடியை வாங்கிக்கிட்டும் நான் தாலியை மட்டும் விடல, அதை நான் பிடுங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் சேர்ந்து என்னை அடிச்சு போட்டு போயிட்டாங்க. மாப்பிள, இந்த மாதிரி ரவுடி பசங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அந்த திருட்டு பசங்களை உள்ள தள்ளாதான் எனக்கு மனசே ஆறும். வேண்டாம் வெள்ளி, வேண்டாம். போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தான் போய் அலைய வேண்டியிருக்கும். அதனால அதெல்லாம் வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள? ஆமா மாமா, நீங்க சொல்றதுதான் சரி. போலீஸ்க்கெல்லாம் ஒன்னும் போக வேண்டாம். ஏமா மாலதி, எங்கயாவது பெரிய நல்ல ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்க கூடாதா? இங்க கொண்டு வந்து சேர்ந்திருக்கேம்மா, இங்க அவ்வளவு வசதி இருக்காதம்மா. இல்லப்பா, நாங்க கோயிலுக்கு தானே போறேன்னு வெறும் பஸ் காசு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தோம். வேற ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தா கூட எல்லாத்துக்கும் பில்லு நீங்க தானேப்பா கட்டணும். அவங்க ஸ்கேனு அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்கப்பா, அதனாலதான் நாங்க இங்க வந்துட்டோம்ப்பா. ஏற்கனவே நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பாரமா வீட்டுல இருக்கோம். என்னம்மா மாலதி, என்ன இப்படி பேசிட்டு இருக்க? என்ன வித்தியாசமா பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்காக எங்கேயாவது கடலை உடலை வாங்கியாவது அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்த மாட்டானா? அந்த கடமை எனக்கு இல்லையா? நான் செய்ய மாட்டேனா? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? பரவாயில்லப்பா, தலைக்கு வந்தது தலைப்பாக்கியோட போச்சு, ஏதோ போறாத காலம். அவருக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. கவலைப்படாதம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். மாலதி, நீ மாப்பிள்ளைய பாத்துக்கோமா, நாங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் மாப்பிள்ளைக்கு சீக்கிரமா குணமாயிடணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடும். மாப்பிள்ளைய பாத்துக்கோமா, வரும் மாப்பிள்ள. போயிட்டு வர மாலதி, வர. பள்ளி பெத்தவங்க எப்பவுமே பெத்த பிள்ளைங்களை பாரமா நினைக்கவே மாட்டாங்க, ஆனா தன்னை பாரமா நினைக்கிறதா மாலசி இப்படி பேசிட்டாளுமா? அதாங்க எனக்கும் கஷ்டமா இருக்கு. அதுக்கு காரணம் மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை இல்லாம இருக்கிறதுதான். அவர் ஆஸ்பத்திரியிலிருந்து நல்லபடியா குணமாயி வந்ததும் அவருக்கு முதல்ல ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கணும், அப்பதான் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நமக்கும் நிம்மதியா இருக்கும். நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. வா. அப்பாதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறாரு,
நீங்க எங்க கம்ப்ளைன்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க? என்ன அடிச்ச ஆளுங்க யாருன்னு எனக்கு தெரியும் மாலதி, அதனால தான் கம்ப்ளைன்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். உங்களை அடிச்ச ஆள் யாருன்னு தெரியுமா? அடிச்சது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் நீங்க கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கறேன். உங்களை எந்த அளவுக்கு அடிச்சு அவளை உள்ள தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்க சொல்றேன் சொல்லுங்க. அவங்க யாருங்க? அவங்க யாரு? அந்த கணேஷ் தான் ஆளை வச்சு அடிச்சிருக்கான். என்னங்க சொல்றீங்க? அந்த கணேஷ் ஆளை வச்சு உங்களை அடிச்சான்னு சொல்றீங்க? ஆமா மாலதி, அவன் சுயரூபம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு வரும்போது ரோட்ல வச்சு அவனை அடிச்சன்ல, அதுக்கு பதிலடி தான் இந்த பிளானு. சாதாரணமா ஆளுங்களை வச்சு அடிச்சா நான் கண்டுபிடிச்சிருவனு தான், அவன் ஆளை வச்சு உன் தாலி திறற பிளானையே போட்டிருக்கான். உண்மையவ சொல்றீங்க? ஆமா மாலதி, போலீஸ் உண்மையிலேயே தாலியை திறனவனை கண்டுபிடிச்சி அதை கணேஷ் தான் செய்ய சொன்னான்னு சொன்னாலும் ரேவதி இதை நம்புவான்னு நினைக்கிறேன். போலீஸுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க, திருடனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து நடிக்க சொன்னீங்கன்னு மறுபடியும் பெரிய பிரச்சனையே பண்ணுவா. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டான்னு சொன்னேன். அவன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியல. அவனை நம்பி ரேவதி சிட்பன்ஸ் ஆரம்பிக்க போறாளேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மாமாவும் அத்தையும் கூட அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களே, அவனை தப்பானவன்னு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல மாலதி. விடுங்க, ஒண்ணு சொல் புத்தி வேணும் இல்லைன்னா சுயபுத்தி வேணும். சில பேர் படிச்சு திருந்துவாங்க, சில பேர் பட்டாதான் திருந்துவாங்க. ரேவதி பட்டாதான் திருந்துவான்னு அவ தலையில எழுதியிருந்தா அது எப்படிங்க நம்மளால மாத்த முடியும்? இது நெருப்பு தொடாதன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா தொட்டுதான் பாப்பேன்னு அவ அடம் பிடிக்கிறா. சுட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து நிப்பா, அப்ப நாம பேசிப்போம். இத பாருங்க, தேவையில்லாம இதெல்லாம் உங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க, கொஞ்சம் தைரியமா இருங்க. வெல்கம் டு அவர் மேட்ரிமோனியல் சைட். We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா, அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. Funny girl. செத்தடா நீ. மச்சா, செட் ஆகாது மச்சா. அம்மா, சந்தூர் இதுமா. தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில. Of course I know cooking. 36 வயசு ஆச்சு, இனிமே எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்டா, அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? கொஞ்சம் பொறு, உன்ன யாரும் சந்தேகப்படாத அளவுக்கு சில பொருள் வாங்கிட்டு வரேன். நீ ஒரு அட்டெண்டர் மாதிரி உள்ள போயிடு. சரி, சீக்கிரம் வந்துரு, நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட கூடாது. ம், வந்துரு. எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல விஸ்வா. மனசுக்குள்ள குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. எதை பத்தி? நேத்து ராத்திரி
அப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணாரே, அத நான் சொல்லி பண்ணல விஸ்வா. எனக்கு தெரியும் கிளா, நேத்தே நினைச்சேன். நானும் அந்த டைம்ல ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன், ஏதோ பேசிட்டேன் உங்ககிட்ட. சாரி, எதுவும் மனசுல வச்சுக்காத. அப்புறமா யோசிச்சு பார்த்தப்பறம் தான் எனக்கே புரிஞ்சுது, நீ கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டேன். என்ன காணோன்னு உங்க அப்பா தேடி இருப்பாரு, உங்க அத்தையும் மாமா வந்தா ஃபோன் பண்ண சொல்லிருப்பாங்க, கரெக்டா? ஆமா விஸ்வா. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி நடிச்சு ஏமாத்துறது விஸ்வா? திடீர்னு நாம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது? இதத்தானே அன்னைக்கு நான் கேட்டேன். அதா நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், அத சொல்லதா உங்களை இங்க கூப்பிட்டேன். இந்தா குடி, இதை எடுத்துட்டு பேஷண்ட பார்க்க போற மாதிரி போ, யாருக்கும் சந்தேகம் வராது. உள்ள போய் அவளை ஒரே சொருவு, ஆளு காலி. கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு இருக்கேன் விஸ்வா. இதுக்கு மேலேயே மறைச்சுக்கிட்டு இருந்தா என்ன அறியாமலேயே சொல்லிடுவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அத்தை மாமாக்கும் சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களா என் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு முன்னாடி நாமளே போய் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்ன? ஆமா, இந்த ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க. வந்துறீங்களா? ஆ மேடம். எஸ் சார். இங்க ஆக்சிடென்ட் ஆகி வந்தாங்களே, அவங்க எங்க இருக்காங்க? யாரு? தலையில கட்டு போட்டு கையில எல்லாம் கட்டு போட்டு கார்ல ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த லேடி தான். ஓ, அவங்களா? கீழ கூட ஸ்டிச்சி. நேரா போய் ரைட்ல திரும்புங்க, கடைசி ரூம். சரிங்க மேடம். ஆ ஓகே. இனி எனக்குன்னு என்ன இருக்கு விஸ்வா? உங்களுக்கு உங்க வைஃப் நந்தினி வந்துட்டாங்க, இனி உங்களோட வாழ்க்கை நந்தினி கூட தான் நடக்க போகுது. நான் மூணாவது மனுஷி மாதிரி தானே உங்களை வந்து பார்த்துட்டு போகணும். அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லிடுறது தானே நமக்கு நல்லது. எனக்கும் அதான் சரியும் படுது. என்ன, இட்ஸ் நாட் ஜஸ்ட் யுவர் லைஃப். நான் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நந்தினியோட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைஃப் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணும், அதனால சொல்லிடுறது தான் நல்லது. நந்தி மாதிரி நிக்கிறாளே, அவ போய் தொலைட்டோம், அப்புறமா ஆளை காலி பண்ணுவோம். இங்க வெயிட் பண்ணலாம். அப்பாவோட ஹெல்த் ப்ராப்ளம்னாலதான் நாம நாடகத்தை ஆரம்பிச்சோம். இப்ப அப்பாக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, அதனால பக்குவமா நம்ம விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடலாம் விஸ்வா. கரெக்டுக்கலாம், சொல்லிடலாம். சரி, நான் மறுபடியும் ஒன்று தான் சொல்கிறேன், படாத பாடுபட்டு அத்தனை கஷ்டத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன் அவளோட. அதுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது. அப்போ நான் உங்கள் லைஃப்க்கு தடையாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லலா கிளாசி, யூ காட் மீ ராங்.
நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? சி, நாம இப்போ ஒரு பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்பா கிட்ட. அது யார் லைஃபுக்கும் பிரச்சனை ஆகிடக்கூடாது. உன் லைஃபா இருந்தாலும் சரி, என் லைஃபா இருந்தாலும் சரி, நான் அப்படிதான் மீன் பண்ண. சாரி விஷ்வா, இது நாம திட்டம் போட்டு ஏற்படுத்திக்கிட்ட உறவு கிடையாது. எதிர்பாராம சந்திச்சதுல ஏற்பட்ட உறவு. இதுல கொஞ்ச நாள் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன, அதுவும் இப்ப இல்லாம போக போது. ஏ விஷ்வா, உங்க வைஃபோட நீங்க சேர்ந்துட்ட பிறகு என்ன நீங்க மறந்துட மாட்டீங்களே? வெல்கம் டு அவர் மேட்ரிமோனியல் சைட். வி கெட் தி அலையன்சஸ் அண்ட் அரேஞ்ச் ஃபார் த மீட்டிங்ஸ். சோ ஃபார் வி ஹவ் கம்ப்ளீட்டட் 1 lakh மேரேஜஸ். ஆண்டவா, அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. ஃபன்னி கேர்ள், செத்தடா நீ. மச்சான், செட் ஆகாது மச்சான். சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில. ஆஃப் கோர்ஸ் ஐ நோ குக்கிங். 36 வயசு ஆச்சு, இனிமேல் எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். அந்த ரெஸ்ட் இஸ் மேஜிக்கல். கோ முட்டை, அந்த வெப்சைட் பேர் சொல்லியா? www. சொல்லுங்க. இன்னைக்கு உனக்கு டிஸ்சார்ஜ் தாமா, அதனால தான் நானே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர வச்சேன். இன்ஸ்பெக்டர் சார், நான் சொன்ன சொல்ல காப்பாத்திட்டேன். டிஸ்சார்ஜ் சம்மரி ரிசப்ஷன்ல இருக்கு, இவங்களை கூட்டிட்டு போய் வாங்கிக்கோங்க. தேங்க் யூ டாக்டர். ஓகே, என்னமா முடிக்கிற, கிளம்புமா? சார் ப்ளீஸ், என் ஹஸ்பண்ட் வெளியில போயிருக்காரு, அவர் வந்ததும் நான் வரேன் சார். இது பார், இந்த கதையெல்லாம் இங்க வேணாம், முதல்ல எழுந்திரிச்சு வேணாம் வா. சார் கேட்டுக்கிறேன். கொஞ்சம்
நந்தினி! ஏய்! என்ன? விஷ்வா! விஷ்வா! போலீஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க விஷ்வா! ஹலோ! அவங்களை விடுங்க! அவங்களை கூட்டிட்டு போனோம். ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியல. அவசரப்பட்டு கூட்டிட்டுலாம் போக முடியாது இப்ப. ஏங்க எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்களை கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். தேவையில்லாம எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்களை எங்க கூட அனுப்பி வைங்க. சார் கோர்ட்டுக்கு தானே சார்? நாங்க கூட்டிட்டு வரோம் சார். ஏமா அதெல்லாம் முடியாதுமா. என் கூட அனுப்பி வைங்க, இல்லைன்னா தேவையில்லாம உங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். எடுங்க சார். என்ன பெரிய ஆக்ஷன் எடுக்க போறீங்க? என்ன ஒரு கைதியை நாங்க புடிச்சு வச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதானே? எடுங்க சார், எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். இப்ப அனுப்புற மாதிரி இல்ல, என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. பாருங்க வீணா பிரச்சனை பண்ணாதீங்க. அன்னைக்கு நீங்க சொன்னதை நம்பி நான் விட்டுட்டு போனால இன்னைக்கு என் கடமையை செய்ய விடுங்க. இல்லனா ப்ளீஸ் சார் கொஞ்சம் பொறுங்க, நான் இவர்கிட்ட பேசுறேன். விஷ்வா பயப்படாதீங்க விஷ்வா, இவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போட்டோம். நம்ம வக்கீல வச்சு நாம பாத்துக்கலாம். என்னத்த பாக்குறது? கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனா அடுத்த நிமிஷமே ரிமாண்ட் பண்ணுவாங்க. பெயில் எடுக்க கூட டைம் கிடையாது. அதெல்லாம் முடியாது. அப்படியே ஆகாம நான் பாத்துக்கிறேன் விஷ்வா. அவங்கள முதல்ல அனுப்பி வைங்க. என்ன பேசுற அகிலா? அங்க போனா என்ன நடக்கும் தெரியுமா? ஏற்கனவே எஸ்கேப் கான்விக்ட். விஷ்வா ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. நந்தினி அக்கா நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போனாதானே நிரூபிக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ணி கோர்ட்டுக்கு போங்க. மத்தத நான் வக்கீல கூப்பிட்டு வச்சு நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். விஷ்வா நான் கோர்ட்டுக்கு போறேன். விஷ்வா நீங்க நீங்க தைரியமா இருங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்களும் அக்கிலாவும் கோர்ட்டுக்கு வாங்க. அவங்க கூட்டிட்டு வாங்க. கிளம்புமா கிளம்புமா.